Hi, hello, vanakkam and welcome to this video. This is Zone Match. By the way, this is VSK. Now, we are talking about what we are talking about. We are talking about Arun. We are talking about an incident. So, we are talking about the details. So, we are talking Jacqueline. So, Arun, Vishal, Ranjit, three of them are cooking. So, Jacqueline is eating. So, Arun is telling us something. We are talking about Ranjit. So, Jacqueline is eating. So, gravy is coming. So, we are talking about மோதே நம்ம அருண் என்ன சொல்றாரு அப்படினா எல்லாரும் எடுத்து எடுத்து குடுக்காதீங்க அப்படினு சொல்லி ரஞ்சிதை பார்த்து சொல்றாரு அருண் அதுக்கு ரஞ்சித் என்ன சொல்றாரு இல்ல தலைவரே நான் எடுத்து குடுக்கல தலைவரே அவங்க எடுத்துக்கறாங்க அப்படினு சொல்லி சொன்னாரு உடனே இந்த வார்த்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜாக்கின் வந்து இல்ல நான் எனக்கு வேணாம் அப்படினு சொல்லிட்டு நான் லாஸ்டா சாப்பிட்டுக்கற எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படினு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க சோ இந்த மேட்டர் வந்து முடிஞ்சதா இந்த மேட்டர் அப்படியே போய் தீப கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு அருண் தீப கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படினா இந்த மாதிரி ஜாக்கின் வந்து ஏதோ ரஞ்சித் அண்ணிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பத்தி வேற பேசுறாங்க அவங்க ஏதோ ப்ரூவ் பண்ணனும் ட்ரை பண்றாங்க அப்படினு சொல்லி அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு தீப கிட்ட சீஸ் பிளானிங் to do something and I want to know what is it sir indha matter pesi solve panniduvom appdin soli jacklin ta poi pesrar arun appo vandu pagathla vishal irukkaru avara ranjit anna avaru vandu irukkaru pagathla girls la vandu cooking la kuda pannit irukanga solunga enna prachana appdinra mari arun vandu keka aarambikkarar illa neenga indha mari sonninga enak kashtam aichu adha na vandu last ah saapidren na poiten appdin soli sonanga na enna sonnanu solunga appdin soli kekranga appo jacklin vandu clear ah solranga indha mari na vandha anna vandu rendu chapati eduthukonga sonnanga gravy vandu kammiya irukku nu sonninga appo neenga enna sonninga first come first serve nu mari oru vaarthai vara sonninga ellarku eduth eduth kuduka ரஞ்சித் அண்ணிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப நான் என்ன பண்ண முடியும் அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்லின் வந்து சொல்றாங்க இவங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரீசனபிளான ஒரு பாயிண்ட் தாங்க ஏன்னா யாரா இருந்தாலுமே சாப்பிட போகும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன தோணும் சாப்பிடணும்னு தோணுமா சோ அதனால சாப்பிடாமே போயிட்டாங்க ஜாக்லின் உடனே அருண் என்ன பண்றாரு கேப்டன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் இந்த மேட்டர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ கேப்டனை வந்து கூப்பிட்டாரு ஆல்ரெடி தீபிட்ட போய் இந்த மேட்டர் வந்து சொல்லிட்டாரு விஷாலுக்கு இந்த மேட்டர் தெரியும் விஷால்டையும் வந்து பேசிட்டு இருக்காரு ரஞ்சித் அண்ணனுக்கும் தெரியும் முத்துக்குமரன் வேற கூப்பிடுறாரு அருண் ஆனா அருண் வந்து தீப கண்ணகிட்ட வெளியில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜாக்லின் வந்து எல்லாரையும் இந்த மேட்டர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் உள்ளே வருவாரு ஆனா இப்ப அருண் என்ன பண்றாரு எல்லார்ட்டையுமே இந்த மேட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஜாக்லின் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இந்த மேட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க தர்ஷிகா கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிருப்பாங்க ஆனா நான் ஏன் வெளில போய் இவங்களை அனுப்புறேன் ஏதோ பிரச்சனை போல நீங்க போய் பேசி போன ரஞ்சித் சாரையும் கூப்பிட்டா தான் சொன்னேன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு ஒரு வார்த்தை வேற சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏற்கனவே நீங்க வந்து ஒரு மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படி இருக்கும்போது நீங்க வாண்டடா தான் வந்து சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போயிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா யாரா இருந்தாலும் அப்படிதானே தோணும் அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட சூப்பரா வந்து கிளியரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் ஆனா அருண் என்ன பண்றாரு அவருக்குன்னு ஒரு தோரணம் இருக்கும் பாத்தீங்களா இப்படி கையை கட்டிட்டு இப்படி நிக்கிறது அப்படியா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சாப்பிட விஷயத்துல எனக்கு பண்ண அவசியமே கிடையாது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னு வந்து நிக்கிறாங்க இல்லையா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் ஓகே இல்ல ஜாக்லின் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் சொல்ல சரியா தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே நான் அந்த மாதிரி சொல்றதுக்கும் நீங்க வரதுக்கும் கரெக்டா இருந்ததுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த மேட்டர் அங்கேயே முடிஞ்சிருக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் பேசாம இவருக்கும் ஒரு தோரணம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதே ஒரு பாடி லாங்குவேஜ்ல பேசிட்டே இருக்கிறாரு அருண் பேசினாலே பயமா இருக்கு நான் உங்ககிட்ட அதுல விட்டாரா அருண் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் உடன்பாடே கிடையாது அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் அப்படி நான் பண்ணியிருந்தேன் நினைச்சுன்னா சாரி மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமா நான் குக்கிங் டீம்லயும் இருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது என்ன வேற ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல தூக்கி போட்டுருங்க வேற ஏதாச்சும் வேலையை கொடுங்க இதுக்கப்புறமா குக்கிங்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருண் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொன்னாரு இந்த தப்பை நான் பண்ணலன்னு சொன்னார் இல்லையா தப்பு பண்ணாத ஒருத்தர் எதுக்கு அந்த பதவியில இருந்து விலகி போகணும் இல்ல எனக்கு இந்த பொறுப்பு வேணாம் நான் வேற ஏதாவது டீம்ல ஒர்க் பண்றேன் நியாயமா அவர் பண்ண விஷயங்களை சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு எனக்கு இந்த பதவியே வேணாம் நான் இந்த பதவியை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அருண் ரஞ்சித் கிட்டையும் விஷால் கிட்டையும் இந்த மேட்டரை வந்து கேட்டாரு அருண் அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா இந்த மாதிரி வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கும் நான் சொன்னேன்னு சொல்லி ரஞ்சித் வந்து சொல்றாரு அப்ப கிரேவி வேற கம்மியா இருந்ததா வந்து அருண் இந்த மாதிரி சொல்றதுக்கும் நீ வந்து எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துருச்சு ரஞ்சித் அண்ட் விஷால் ரெண்டு பேருமே இதே மேட்டர் தான் சொல்றாங்க இந்த மேட்டர் சொன்னதுக்கு அப்புறமா ஜாக்லின் கிட்ட திருப்பி அருண் வந்து பேசிட்டு இருக்காரு திருப்பி ரஞ்சித் சார் கிட்ட போயிட்டாரு சரி நீங்க சொல்லுங்க சார் அப்படினு சொல்லி திருப்பி கேக்குறாரு சொல்லுங்க சொல்லுங்க ரஞ்சித் சார் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அந்த மேட்டர் காலையில 6 மணி இருக்கும் அப்படினு சொல்லி ஒரு காமெடி இருக்கும் பாத்தீங்களா அத பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஜாக்லின் வந்து சரி ஓகே விட்டுருங்க அருண் தான் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அருண் விட்டப்பாடு இல்ல நீங்க எதுக்கு எல்லாரையுமே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து கேட்டாங்க ஆனா வந்து அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நான் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி வேணா டிஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவீங்கன்ற மாதிரி அருண் வந்து சொன்னாரு அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஷாக் ஆயிட்டாங்க அப்புறம் எதுக்கு பேசுறீங்க பேசாதீங்க விட்டுருங்க அருண் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொன்னாங்க சோ ஜாக்லின் வந்து இந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அருண் வந்து இந்த மேட்டரை வளர்க்குற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு கிரேவிக்கும் எனக்கு என்ன சொல்றது உனக்கு புரியுதாடா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலடா சாரி கேட்டாரு அதோட விட்டுருக்கணும்
ஜோன் இல்லையா. ஆனா அதோட விடாம வேற வேற இன்சிடென்ட் எல்லாம் வந்து உள்ள எடுத்து வர ஆரம்பிச்சாரு. எல்லாரையுமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஜாக்லின் ஏதோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்து தீப கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு அருண். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்க்கும் போது அருண் தான் ஏதோ ஒரு வாண்டடா ப்ரூவ் பண்றது ட்ரை பண்ற மாதிரியே இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் ட்ரை பண்றேன்டா. ஜாக்லின் சாப்பிடறதுக்கு போகும்போது ரஞ்சித் சார் தான் வந்து சப்பாத்தி எடுத்துக்கோன்னு சொல்றாரு. சோ சொல்லும் போது பக்கத்துல அருண் நின்றுட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜாக்லின் வந்து அங்க இருந்து விலகி போயிடுறாங்க. நான் லாஸ்டா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போறது யார்கிட்ட சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா அருண் கிட்ட தான் வந்து சொல்லிட்டே போறாங்க. சோ அருண் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ அதுக்கப்புறமா அருண் என்ன பண்ணிருக்கணும், இல்ல இல்ல ஜாக்லின் எதுக்கு நீங்க போறீங்க, சாப்பிட்டு போங்க, நம்ம பாய்ஸ் டீம்ல தானே நீங்க இருக்கீங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து செஞ்சிருக்கோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா ஃபேர் சூப்பர். ஆனா அந்த மாதிரிலாம் சொல்லாம நம்ம ஜாக்லின் சொல்றதை கேட்டுட்டு பின்னாடி வந்து பாய்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. சிவகுமார் நீங்க சாப்பிட்டீங்களா, டே அவனை கூப்பிட்டு அவன் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாரு. அருண் ப்ரோ நான் கடைசியாவே சாப்பிட்டேன். ப்ரோ நீங்க சாப்பிடுறீங்களா, அவர் கூப்பிட்டு Perfect, okay, okay, மச்சான் அது ஒரு அழியா.